நண்பர்களே வணக்கம். இந்த ஆன்மீகத்தில் வந்து ரொம்ப உயர்ந்த நிலையாக சொல்லப்படுறது வந்து இந்த அகசுதந்திரங்கிற அந்த முக்தி தான். அதுதான் நம்மளோட இயற்கை நிலையாக கூட இருந்துகிட்ருக்கு. நம்மளோட அறிவோட அதாவது அகமுயற்சி தான் இந்த இயற்கையான நிலையை வந்து தடை செஞ்சுக்கிட்டே இருக்குது. நம்மளோட புற சுதந்திரங்கிறது கூட பல கட்டுப்பாட்டோடு இணைஞ்ச சுதந்திரம்தான். ஆனால் இந்த அக சுதந்திரங்கிறது அந்த மாதிரி கிடையாது. அங்கே எந்த கட்டுப்பாடும் இல்லாத ஒரு முழு சுதந்திரம் தான் இந்த முக்தின்னு சொல்கிற இந்த அக விடுதலை அப்படி இருந்துகிட்ருக்கு. இப்போ நம்மளோட மனசோட அக சுதந்திரத்தை ஒரு நிலைப்பாடுன்னு சொல்கிறத விட எந்த நிலையும் பிடிச்சு வைக்காத ஒரு இயற்கையான இயக்கம்னு நம்ம சொல்கிறது தான் அதில் சரியாக இருக்கும். இந்த அக சுதந்திரத்தில் இருக்கிறவங்களால தான் புற சுதந்திரத்தை கூட டோட்டலாக உணர்ந்து ஒரு நிறைவாகவும் மகிழ்வாகவும் கூட வாழ முடியுது. பெரும்பாலும் இந்த மன துன்பந்தான் ரொம்பவும் பெருசாக நம்மளுக்கெல்லாம் இருக்குது. எத்தனை வளங்கள் இருந்தாலும் மனசில் நிம்மதி இல்லாமல் வாழ்வு துன்பமானதும் துயரமானதாக நிறைய பேர்த்துக்கு இருந்துகிட்ருக்குது. இந்த ஞானம் பெற்றவங்களில் மட்டும்தான் இந்த மனசு வந்து விடுதலை விட்டுற மனமாகவும் ஒரு ஆரோக்கியமான மனமாகவும் வினாடி நேரத்தில் அப்படியே மாற்றம் பெற்று போயிடுது. இந்த ஞானங்கிறது ஒன்று தான் மனுஷனோட அதிகப்படியான தகுதினு நம்ம நினச்சிட்டு இருக்க வேண்டியதில்லை. மனுஷன் வாழ்கிறதுக்கு தேவையான அடிப்படையான தகுதி தான் இந்த ஞானம்தான். நம்மளோட தேசத்துக்கு பல பேர் போராடி அவங்களோட தன்னலமில்லா தியாகத்தினால நம்ம நாட்டுக்கு விடுதலை பெற்று கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி இந்த மாதிரி மன சிறையில் சிக்கி துன்பத்தில் தவிக்கிற எல்லாத்துக்கும் தன்னோட 58 ஆண்டுகால ஆன்மீக தேடலில் தான் பெற்ற இந்த ஞானத்தை இதுவரைக்கும் யாருமே வழங்காத வகையில் ரொம்பவும் எளிமைப்படுத்தி தனியொரு மனுஷனாக இருந்துக்கிட்டு நம்ம எல்லாத்துக்கும் அப்பனா தந்தையாக இருந்துக்கிட்டு அன்போடு வழங்கிட்டு வராரு நம்ம மகாஞானி பகவத்தையா அவங்க. அதனால் அவங்க நம்மளுக்கு கொடுத்த இந்த விஷயத்தை நம்மளும் மற்றவங்கள்ட்ட சரியானபடி கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் நம்மளோட விருப்பமாக இருக்குது. செய்வீங்கன்னு நம்புகிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ், மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள